வணக்கம் எவ்ரிவன். கொலைகளையும் பண்ணிட்டு அந்த கொலையை நான் தான் செஞ்சேன்னும் தன்னை தானே தி ஸ்மைலி ஃபேஸ் கில்லர்னும் போலீஸ்க்கும் மீடியாக்கும் லெட்டர் போட்டிருக்காரு. இவர் யாராக இருக்கும், ஏன் இவ்வளோ கொலைகளை செஞ்சுருக்காரு, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஹைடன் சீ. கீத் ஹண்டர் ஜெஸ்பர்சன், இவர் 1955 வருஷம் ஏப்ரல் 6 பிறக்கிறாரு. இவர் ஒரு கனேடியன் அமெரிக்கன். அப்பா ஒரு ஆல்கஹாலிக். ரெண்டு பிரதர் ரெண்டு சிஸ்டர்னு நடு குழந்தையா வளர இவருக்கு ஃபேமிலியில இருந்து பாசம்ன்ற ஒரு விஷயம் கிடைக்காமையே இருக்கு. சின்ன வயசுல இருந்து கேட், டாக்ஸ் இந்த மாதிரி விலங்குகளை டார்ச்சர் பண்ணி கொலை செய்யறதும் இந்த மாதிரி மனிதர்களையும் கொலை செய்யணும்னு இந்த எண்ணத்திலே வளர்றாரு. 1975 வருஷம் அவருக்கு 20 வயசுல மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அவங்களுக்கு 3 பசங்களும் இருக்காங்க. ஆனால் கொஞ்ச வருஷத்துலேயே இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுது. 1990 வருஷம் ஜான்வரி 23 டவுன்ஜா பேனிக் அப்படின்ற ஒரு பெண் ஜஸ்ட் பர்சனால் கொலை செய்யப்படுறாங்க. ஆனால் போலீஸ் மீடியாவோட அட்டென்ஷன் வேற பக்கம் திரும்புது. டவுன்ஜா பேனட்டோட எக்ஸ் லவரான ஜான் சோஸ்னாக், அவருடைய காதலியான பவ்ரினாக் உதவியோட இந்த கொலையை நடத்திருக்கலான்னு போலீஸ் அவங்கள அரெஸ்டும் பண்றாங்க. இதை பார்த்து இந்த கில்லர் ரொம்பவே அப்செட் ஆகுறாரு. கொலை நடந்த இடத்துக்கு ஒரு பக்கத்துல ஒரு பாத்ரூம் வால்ல ஸ்மைலி ஃபேஸ் வரைஞ்சி வைக்கிறாரு. இதையும் பெருசா கண்டுக்காத போலீஸ் மீடியாவுக்கு 6 பக்கங்கள் உள்ள ஒரு லெட்டரையும் அனுப்பி வைக்கிறாரு. அந்த ஒவ்வொரு பக்கத்துலயும் ஸ்மைலி ஃபேஸ் வரையப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம மேலும் பல கொலைகளையும் இவர் செய்கிறாரு. முதல்ல கொலை செய்யப்பட்ட டவுன்ஜா பேனட் ஃபர்ஸ்ட் டைம் பார்ல மீட் பண்ணி அவளை வீட்டுக்கும் கூட்டிட்டு போறாரு. அங்க பேனட் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றாரு. அதை அவ மறுத்ததாலையும் போலீஸ்க்கு கால் பண்ண ட்ரை பண்ணதாலையும் அவளை கொலை செய்யப்படுறாரு. 2 வருஷம் கழிச்சு ஆகஸ்ட் 30 பிளைத் கலிபோர்னியாவில் ரேப் பண்ணி கொல்லப்பட்ட ஒரு பெண்ணோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. சரியா 1 அப்புறம் கலிபோர்னியாவில் இன்னொரு உடலும் கண்டுபிடிக்கப்படுது. சிந்தியா லீன் ரோஸ் அப்படின்றவங்க இவங்க ஒரு செக்ஸ் ஒர்க்கர்னும் கண்டுபிடிக்கப்படுறாங்க. நவம்பரில் அதே ஏரியாவில் இன்னொரு கொலையும் செய்யப்படுறாரு. 6 அப்புறம் ஜூன் 1993 வருஷம் சாண்ட் நில்லா அப்படின்ற ஸ்ட்ரீட்டில் இருக்க ஒரு பெண்ணோட உடல் கண்டெடுக்கப்படுது. அவளுக்கு ட்ரக் ஓவர் டோஸாக கொடுத்து கொல்லப்பட்டிருக்கா. 1 அப்புறம் செப்டம்பர் 1994 சூசன் அப்படின்றவங்களோட பாடியும் கிடைக்குது. மார்ச் 30 வருஷம் ஜஸ்ட் பர்சன் போலீஸால் கைது செய்யப்படுறாரு. அவர் மொத்தம் 185 கொலைகள் செஞ்சிருக்கிறதாகவும் வெறும் 8 கொலைக்கான ஆதாரங்கள் மட்டுமே கிடைச்சிருக்கிறதாலையும் அவரை டிசம்பர் மாதம் கலிபோர்னியாவுக்கு அனுப்பப்படுறாங்க. ஜனவரி 2010 இவருக்கு ஆயுள் தண்டனையும் வழங்கப்படுது. போலீஸ் ஆதாரங்கள் படி இந்த 8 கொலையும் கேத் ஹண்டர் ஜெஸ்பர்சன் பண்ணியிருந்தாருன்னா அப்போ மிச்ச கொலையெல்லாம் யார் பண்ணியிருப்பா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷனுக்கு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.